वेदान्तरामानुजयति कृपया रङ्किणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्ध मोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपत्वबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्दयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्त मोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनश्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि चलसि यद्व्रजाच्चारयन् पशून् नलिनसुन्दरं नाथ ते पदं शिलतृणाङ्कुरैः सीदतीति नः कलिलतां मनः कान्त गच्छति. கோபிகாகீதம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய கண்ணனுடைய பெருமையை சொல்லக்கூடிய அத்தியுதமான ஒரு காவியம். அந்த காவியத்தில் பல கீதங்கள் இருக்குது. பிரணய கீதம் என்ன, வேணு கீதம் என்ன, இப்படி பற்பல கீதங்கள் நிறைந்த அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கோபிகா கீதம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கீதம். ஆழ்வார்கள் எப்படி எம்பெருமானை தலைவன் தலைவி என்ற பாவத்தோடு எம்பெருமானை தலைவனாகும், அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எம்பெருமான் தான் ஹீரோ. அப்போ இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா ஒரு கதாநாயகன் போல இருக்கக்கூடியவன். கதாநாயகி அப்படின்றது நாயிக்கா பாவத்தில் ஆழ்வார்கள் பராங்குஷ நாயகின்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் பெண்ணான பாவத்தோடு எப்படி எம்பெருமானை பிரிந்து பாடுகிறாரோ அதைப்போல. எதுக்காக இந்த உபமானம் சொன்னேன்னா, இது சொன்னால் சௌலபியமாக இந்த வழியும் புரிஞ்சிடும். அதுக்காக தான் இங்கே வந்து இந்த கோபிகைகள் வந்து எம்பெருமானை பிரிஞ்சு அந்த பிரிவினால் அந்த பிரிவு ஆற்றாமைன்னு சொல்லக்கூடிய விப்ரலம்ப ஸ்ருங்காரம்னு பிரிவு ஆற்றாமையினால் ஏற்பட்ட இந்த அம்ம பாடல்கள், அதாவது எம்பெருமானை பிரிஞ்சுட்டா எம்பெருமான் இவர்கள் முன்னிலிருந்து மறைஞ்சுட்டார் அதனால் இவர்கள் பாடுறார். அதில் இந்த ஸ்லோகமானது எம்பெருமானுடைய திருவடிகள், சௌகுமாரியமான திருவடிகள். எப்படிப்பட்ட திருவடிகள்? தாயார் சுவாமி தேசிகன் வந்து அதிகார சங்கிரகம்ன்ற விஷயத்தில் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறேன். பெருமாளுடைய திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா, எவ்வளவு சௌகுமாரியமானது அப்படின்னா, எந்த திருவடிகளை எம்பெருமான் காளியன் மீது வைத்து காரியம் பண்ணாரோ, காளியனை நன்றாக வந்து அவனுடைய கர்வத்தை எல்லாம் உழுக்க நன்னா உடுக்கினாரோ அப்படிப்பட்ட திருவடிகள். ஆனால் அப்படிப்பட்ட திருவடிகள் எவ்வளவு சௌகுமாரியமானது அப்படின்னா, திருமகள் கை வருடமலர் போதில் சிவந்தன அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரானவள் எம்பெருமானுடைய அந்த திருவடியை பிடிக்கும் பொழுது தாயாரனுடைய கை எப்படிப்பட்டது, பத்மப்ரிய பத்மினி பத்மஹஸ்தே அப்படின்னு வேதத்தினால் போடப்படும். அப்போ தாமரையை போன்ற ஹஸ்தத்தை படைத்தவள் தாயார். அப்படி சௌகுமாரியமான, அதாவது மிகவும் மிருதுவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை பிடிக்கும் பொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடி கன்னி போகிற அளவு எம்பெருமானுடைய திருவடி மிருதுவாக இருக்கும். அப்போ அந்த பெருமாளுடைய திருவடி எவ்வளவு மிருதுவாக இருக்குன்றத சொல்லி இப்படிப்பட்ட மிருதுவான திருவடிக்கு மங்களாசாசனங்கள் அப்படின்னு தேசிகன் சொல்லும். அப்படிப்பட்ட திருவடியை, அப்படிப்பட்ட அந்த பெருமாளுடைய பாதங்கள், அந்த தாமரை போன்ற தாமரையை ஒத்த அந்த இருக்கக்கூடிய பாதங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறது அப்படின்னா, காடுகள் மேடுகள்லாம் நடக்கிறது. இந்த காடு மேடு இதிலெல்லாம் நடக்கிறதுனால பெருமாளுடைய திருவடிக்கு சில திருநாங்குறைகின்ற ரீதியில் கற்கள்னாலேயும் முட்கள்னாலேயும் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு என்ன ஆகுமோன்னு நினச்சி வருத்தப்படுறான். பெருமாள் இவர்கள் மத்தியிலேருந்து மறைஞ்சு இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ளே அடர்த்தியாக போயிருக்கலாம்னு நினச்சி கோபிகைகள், அடர்த்தியான காட்டுக்குள்ளே போகாத கிருஷ்ணா, உன்னுடைய
திருவடி நிலைகள் வந்து அந்த அடர்த்தியை தாள முடியாத அளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பாசுரம் இந்த ஸ்லோகம் இருக்கும்னு தோன்றும். எப்படிப்பட்ட எம்பெருமானை கூப்பிட்றா? அன்னமும் மீனுருவும் ஆடரியும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே. அதாவது எல்லா அவதாரங்கள்லேயும் அவதாரங்கள் தோறும் சில பேர் அவதாரங்களெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றா. அவதாரங்கள்லாம் ஏதோ மேஜிக்னு சொல்கிறா, இந்திரஜால வித்தியன்றா. ஆனால் இந்த சம்பிரதாயத்திலையும் சரி புராணங்கள்லேயும் சரி அவதாரங்கள்லாம் சத்தியம் அப்படின்னு கிருஷ்ணனால் சொல்லப்பட்டது. அவதாரஸ்ய சத்தியத்துவம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிற, பகுனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன அப்படின்னு. அப்படிப்பட்ட இந்த அவதாரம், இந்த அவதாரத்தில் நீ யாருக்கு வந்து பிறந்த அப்படின்னா, இந்த ஆயர்குல கூட்டத்தில் வந்து நீ பிறந்த. எப்படிப்பட்ட ஆயர்குல கூட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆண்டாள் ஆயர் பெண்ணாக மாறி விஷயம் சொல்கிறா. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், கறவைகள் பின் சென்று அந்த மாடுகள் பின் சென்று அவைகள்னால் ஏற்படக்கூடிய பால் தயிர் இத்தியாதிகளை விற்று அந்த மாடை மேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய தனம். அப்போ கறவைகள் பின் சென்று, அதை தான் இந்த இடத்துல மங்களாசாசனமாக சொல்லப்படுறது. கறவைகள் பின்னாடி போய் நாங்கள் வந்து உண்கின்றோம். அப்போ கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடே கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு அப்படின்னு ஆழ்வார் வந்து சொன்னார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், கன்றுகளை மேய்க்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி, அந்த எம்பெருமான் போய் திரும்பி வரும்பொழுது எப்படி அந்த கல்லெல்லாம் குத்துன்றத மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி, அப்படி எங்கேயும் போயிடாத சௌக்குமாரியமான திருவடி அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடும் விதமாக இது இருக்குது. அப்போ இதை பற்றி எப்படி சொல்கிறா? இப்படி நீ இந்த குலத்தில் வந்து பிறந்தையே பிருஷ்ணி வம்சத்துக்கே ஒரு குல தீபம் போல, இந்த ஆயர்குலத்துக்கு ஆயர்குல விளக்கு, இந்த ஆயர்குலத்துக்கே விளக்காக இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீ என்ன பண்ண அப்படின்னா, உன் தாமரை போல மெல்லிய திருவடிகளை கல்லுலையும் முள்ளுலையும் படும்படி நன்னா நடந்து இந்த இடத்துல நடந்தான். சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது பாதுகா சகஸ்திரத்தில் சொல்கிறார், பிருந்தாவனம் சபதி நந்தன துல்லியமாசீத். பெருமாள் தன் திருவடிகளால் நடந்ததுனால பிருந்தாவனம்னு சொல்லக்கூடியது முட்காடு, முள்ளுகள் முள்ளெல்லாம் நிறைய நிறைஞ்ச காடு. அப்படி முள்ளெல்லாம் நிறைஞ்ச காடானது பெருமாள் திருவடி பட்ட உடனே, தாமரை போன்ற அந்த திருவடி பட்ட உடனே நந்தனவனம்னு சொல்லக்கூடிய தேவலோகத்து கார்டன் போல ஆயிடுத்து, தேவலோகத்து உபவனம்னு சொல்லக்கூடிய தோட்டத்தை போல ஆனது அப்படின்னு தேசியன் சாய்க்கிற. அப்போ அப்படி பெருமாள் வந்து பெருமாளுடைய திருவடியவனுடைய மகாத்மன். ஆனாலும் இவர்களுக்கு என்னென்னா, இவர்கள் எம்பெருமானை பார்த்து ஆழ்வாரைப் போலே பல்லாண்டு பாடணுன்ற அந்த அளவு துறை. பெருமாள் இப்படி போனால் என்ன ஆகிடுமோ, அம்மாவுக்கு எப்படி ஒரு கவலை இருக்கும் ஒரு குழந்தை மேலே, அந்த மாதிரி இவர்களுக்கு ரொம்ப கவலை. இப்படி நீ போனேன்னா உன்னுடைய மெல்லிய திருவடியானது கற்களும் முள்ளும் குத்தி ரொம்ப சிரமப்படுமே அப்படின்னு நினச்சான். சரி அது மாத்திரமா அப்படின்னா, இந்த பசுக்கள்லாம் மேய்ஞ்சு திருப்பி நீ வரும்பொழுது உன் மேலையெல்லாம் புழுதி படியுமே அப்படின்னு வருத்தப்பட்டான். பாவம் இவர்கள் வந்து இந்த கோதூளியை தான் சொன்னா, கோதூளினா பசுவினுடைய அந்த குடம்படி பட்டத்திலேருந்து புழுதி கிளம்புறது. பசுக்கள் பின்னாடி போனால் என்ன ஆகும், ஒரே மண் புழுதி கிளம்பும், அது மேலப்படும். இது ஒரு ஒரு ஸ்நானம், அதாவது இது ஒரு குளியல் முறை. குளியல் முறைகள் ஏழு முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஸ்நானம் சப்தவிதம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஏழு வகையான ஸ்நானங்கள். ஒன்று நன்னா அமிழ்ந்தி தீர்த்தாமடுறது, அதாவது நல்லா முழுகி குளிக்கிறது, இது ஒரு வகை. இன்னொன்று பெருமாளினுடைய அந்த திருவடிகளை மனசால் தியானம் பண்ணுறது, இது மானச ஸ்நானம். மந்திரத்தின் மூலம் பண்ணுறது மந்திர ஸ்நானம். திவ்யம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்நானம், இது கோதூளியினால் பண்ணக்கூடிய ஸ்நானம். பசுவின் குளம்படியிலிருந்து ஏற்பட்ட அந்த மண் கிளம்புறது, அது தன் மேலப்பட்ட ஒரு ஸ்நானம்னு வேதத்தில் புகழப்படுறது. புகழப்படக்கூடிய ஒரு ஸ்நானத்தை எம்பெருமான் பண்ணாலும் அந்த எம்பெருமானுக்கு இதை விட நிறைய புகழ் இருக்குது, அதில் அந்த தூசி படிஞ்சிருமோன்ற வருத்தம். புகழில் தூசி படிய வேண்டாம்னு சொல்லி புகழினல் ஒருவனெங்கோ பொருவில் சீர் பூமி எங்கோன்னு இப்படிப்பட்ட எல்லா புகழும் நிறைந்த இந்த எம்பெருமானே, உம்ம மேலே இந்த மாதிரி தூசி படியிறது என்ன? இதே மாதிரி தான் பீஷ்மரானவர் பீஷ்ம ஸ்துதியில் சொல்லும் பொழுது, யுதி துரக ரஜோ விதும் ரவிஸ்வக்கு கச்சலுலித ஸ்ரமவாரியலங்கிருதாஸ்யே. எல்லாரும் நல்லா பான்ஸ் பவுடரையோ இல்லை நல்லா பவுடர்கள்லாம் போட்டு சந்திரங்கள்லாம் பூசி அலங்காரம் பண்ணிப்பா. நீர் என்னடானா, குதிரையின் காலடி குழம்பு பட்ட இந்த மண்ணினால் நன்னா உடம்பெல்லாம் புழுதி பழியே எழுந்தருளியிருக்கிற
என்ன சௌலபியம், என்ன சௌலபியம், என்ன இறங்கி பழகிறது, இவ்வளவு இறங்கி பழக வேணுமான்னு சொல்லி எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணார் பீஷ்மாச்சாரியார். அப்போ பெருமாள் அந்த மாதிரி புழுதியோடு வர அந்த புழுதியை பார்த்துட்டு இவர்கள் மனசு ரொம்ப வருத்தப்படுறது. அதை பற்றி சொல்கிறா, பகலில் போனால் பரவாயில்ல கிருஷ்ணா, நீ பகலில் வந்து மாடு மேய்ச்சிட்டு போவே, சாயங்காலத்துக்குள்ள மாடெல்லாம் மேய்ச்சின்னு வந்துவே, அது பரவாயில்ல உன் திருவடி பட்டா. ஆனால் தாமரைக்கு வந்து ராத்திரி வந்து எதிரி. அதாவது தாமரை எப்போ பூக்கும், பகலில் தான் பூக்கும். தாமரை ராத்திரியில் பூக்காது இல்லையோ, தாமரை சூரியனால் மலர்த்தப்படக்கூடியது. அப்போ அப்படிப்பட்ட தாமரை போன்ற திருவடி இரவானது அதற்கு வந்து சௌரியம் இல்லாத காலம், இரவு வந்து அந்த தாமரைக்கு உகப்பில்லாத காலம். உகப்பில்லாத காலத்தில் நீர் இப்படி மறைஞ்சு போனீரே, ராசம் வந்து ராத்திரி தானே பெருமாள் ஆடின, இவர்களோடையெல்லாம் சேர்ந்து விளையாடினது எப்போ, அந்த ராத்திரியில். இந்த ராத்திரியில் விளையாடும்போது திடீர்னு மறைஞ்சிட்டேன். அப்போ மறைஞ்ச உடனே இவாளுக்கெல்லாம் என்ன தோணித்து, ராத்திரி தாமரை போன்ற திருவடிகள் இப்படி போச்சுன்னா அங்கெல்லாம் வந்து கல்முள்கள்லாம் இருக்குமே, அதெல்லாம் குத்திவிட போகிறது கிருஷ்ணா, உடனே ஓடி வந்துடும் அப்படின்னு. அதாவது ஆழ்வார் வந்து சாதிக்கும் பொழுது பெருமாளை வந்து எப்படி கூப்பிட்றார் அப்படின்னா, பெரியாழ்வார் பெரியாழ்வார் யசோதையின் பாவத்தில் கூப்பிட்றார், சுவாமி இப்படி நீராட வரவேணும், நீராட வரவேணும்னு கண்ணனை யசோதை கூப்பிட்டுட்டே இருந்தான். யசோதை கூப்பிட்றதுக்கெல்லாம் பெருமாள் பயங்கர ஆளா, பட்சணம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சுகந்தமான தீர்த்தம் வச்சுருக்கேன், ஓடிவாடா ஓடிவாடான்னு கூப்பிட்டா பெருமாள் வரமாட்டேன்ட்டு. கடைசியில் பெருமாளை பார்த்து பயமுறுத்துறதுக்காக சொன்னேன், நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே, என் மணியே மஞ்சனமாட நீ வாராய். நப்பின்னை பார்த்தா உன்னை பார்த்தா சிரிச்சிருவா, அப்படி இருக்க அலங்காரமே ஒன்றும் இல்லாத, அலங்காரம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டவுடனே பெருமாள் ஓடி வந்தார்னு சொல்லப்படுறது. அதைப்போல் உம்ம திருவடி எங்களுக்காக வர வேண்டாம் கிருஷ்ணா, எங்கள் பக்கத்தில் நீ வந்து வர வேண்டியதுக்கு என்ன காரணம்னா, ராத்திரியானது தாமரைக்கு எதிரி, அதனால் ராத்திரி உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை இந்த மாதிரியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஓட்ட வேண்டாம், அடியார்கள் இப்படி துன்பப்படும் பொழுது நீ வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறது நல்லதில்லை, எங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சவனே இங்கே ஓடி வந்துடும் அப்படின்னு எம்பெருமானை வந்து கூப்பிட்றான். இதனால் என்ன தெரிகிறது அப்படின்னா, ஆழ்வார் எம்பெருமான கன்றின் பின் போக்கினர். அதாவது குழந்தை வந்து ஆழ்வார் சொல்கிறத கேட்காத, யசோதைன்றவள் சொல்கிறத கேட்காத, கோல் கொண்டு வா கோல் கொண்டு வான்னு இந்த குழந்தைக்கு ஒரு கோலை கொடுத்து இந்த குழந்தையும் மாடு மேய்க்க போயிடுது. உடனே பெரு ஆழ்வார் வருத்தப்படுறார், யசோதை வருத்தப்பட்டு அந்த வருத்தப்படும்படியான பாசுரம், கஞ்சனை காய்ந்த கடலடி நோவ கன்றின் பின், அந்த கஞ்சன் உம்ம காலை முன்னாடியே பதம் பார்க்கணும்னு சகடாசுரன் அனுப்ப, சகடாசுரத்தினால ஒரே க்ஷணத்தில் திரும்பின பொழுது எதிர்ச்சையாக அந்த கால் பட்டு அந்த சகடம் முறிந்து விழுந்தது. அப்படி போக்கினேன் எல்லே பாவமே, இப்படி இருக்கிற குழந்தையை வந்து நான் வந்து இப்படி வந்து மாடு மேய்க்க விட்டுட்டேனேன்னு யசோதை வருத்தப்பட்டார். இது மட்டும்தானா அப்படின்னா, அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாம, இந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா தெய்வ தலைவனுடைய திருவடி, அதே நேரத்தில் பொன்னடி நோவ, பொன்னடியாக இருக்கக்கூடிய திருவடிகள், நல்ல ஸ்வர்ணமயமான தாமரையை ஒத்த திருவடிகள், இதை இப்படி போக்கினேனே எல்லையே பாவமே, அப்படி இப்படி இவர்களோடெல்லாம் விட்டுட்டேனே, இவர்களோடெல்லாம் மாடு மேய்க்கிறேன்னு இவர் போன பொழுது சில விளையாட்டாக போயிட்டு ஓடி வந்துடுவான்னு பார்த்தா அவர்களுடைய போயிட்டானே மாடு மேய்க்கிறதுக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம கடியவன் கானிடை கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமலை அடியும் வெதும்பி, உன் திருவடியெல்லாம் வெதும்பி போகாதா கிருஷ்ணா, உன் திருவடியெல்லாம் ரொம்ப சௌகுமாரியமானதாச்சே, அதெல்லாம் வெதும்பி போயிடும், ஐயோ இந்த குழந்தைய இப்படி போக்கிட்டேனே போக்கிட்டேனேன்னு வருத்தப்பட்டார் ஆழ்வார். எப்படிப்பட்ட ஐயோன்னு சொல்லணும் அப்படின்னா, ஐயோ பெருமாளை உட்காத்தி வச்சு எங்கள் ஆழ்வார் மாதிரி ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேண்டும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலவேணி ஐயோன்னு சொல்ல வேண்டியவன, உன்னை இந்த மாதிரி இவர்களோடெல்லாம் போக்க விட்டுட்டு இவர்களோடெல்லாம் பரவாயில்ல மாடு மேய்க்கு போன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான், ஒரு அழகாக ஒரு குழந்தை மாதிரிக்கு அந்த அழகாக வாமனன் எப்படி ஒரு அழகான சத்திரத்தோடு வந்தோ, சத்திரமேந்தி தனி ஒரு மாணியாய் வந்தானே, அந்த வாமனனை போல ஒரு அழகான கொடை கொடுத்துருக்கக்கூடாதா, வாமனனுக்கு இருந்த மாதிரி என்னோட சின்ன வாமனனான இந்த கிருஷ்ணருக்கு ஒரு கொடை கொடுத்துருக்கக்கூடாதா, கோபிகைகளும் வருத்தப்படுறா. இப்போ கொடைக்கான சந்தர்ப்பம் இல்லை கோபிகைகள்கிட்ட, ஆனால் பாதரட்சை கொடுத்துருக்கலாம், கடலடி அதாவது செருப்பும் கூடாது, பெருமாளுக்கு ஒரு அழகான பாதரட்சையை பண்ணி கொடுத்துருக்கலாம், பண்ணாமல் விட்டுட்டோமே பெருமாள் இங்கேருந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு உடனே வருத்தப்பட்டு, இதனால் அந்த எம்பெருமானுக்கு துயர் வராமைக்காக வருந்தினான் இந்த கோபிகைகள். இதனால் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய கடலடி எப்படிப்பட்டது, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடலடி, அதை பதம் பார்க்கலாமோ, அதாவது நமக்கு அதாவது சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சாய்ப்பார், ஒரு மரத்தில் ஆப்பிள் ஆப்பிள் மரம்னா ஆப்பிள் மத்திரம் தான் காய்க்கும், ஆரஞ்சு மரம்னா ஆரஞ்சு மத்திரம் தான் காய்க்கும்,
எங்கள் எம்பெருமானுடைய அந்த கற்பக விருட்சமாக இருக்கான எங்கள் எம்பெருமான் அந்த திருவடிகளில் என்ன பழம் வேணா காய்க்கும் அப்படின்னு. என்ன பழம்னா என்ன அர்த்தம்? பழம்ன்றதுக்கு பலம்னு ஒரு அர்த்தம். பலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பலன்கள், நம்ம கேட்கக்கூடிய வேறு வேறு பலன்கள். ஒருத்தர் எனக்கு வீடு வாசல் வேணும்னு அல்பமானதை கேட்குறா, ஆனாலும் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன். ஒருத்தர் எனக்கு நல்ல திவிதேச யாத்திரை வேணுன்றா, அவர்களுக்கு அதை அனுகிரகம் பண்ணுறேன். ஒருத்தர் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த கட்டத்துலேருந்து தரித்திரத்துலேருந்து மீளணும்ன்றா, அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன். ஒருத்தர் எனக்கு மோட்சம் வேணும் கிருஷ்ணா அப்படின்னு, உங்கள் கிருஷ்ணனுடைய கிருஷ்ணே சமர்ப்பித்த தியா வயமேவ நான்யகான்ற ரீதியில் கிருஷ்ணன் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறா. இப்படி அவரவர்கள் கேட்கக்கூடியதை கொடுத்து எம்பெருமான் அனுகிரகிக்கிறானே, இப்படிப்பட்ட இந்த திருவடியை பதம் பார்க்குற மாதிரி ஒரு காரியம் நடந்துடக்கூடாதுன்னு வருத்தப்படுறான். எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா, முகுந்தமூர்த்னா பிரணிபத்யாச்சே பவந்தமேகாந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதித்வ சரணாரவிந்த பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். உன்னுடைய திருச்சரணார விந்தங்கள் எப்படிப்பட்டதுன்னா, அன்னைக்கு ஆளவந்தார்ன்ற சொல்லக்கூடிய ஆச்சாரியர் சொன்னார், இந்த அழகான சங்கு ரேகை என்ன, சக்கர ரேகை என்ன, அழகான உள்ளடியானது சங்கு சக்கர ரேகை பொறித்தமைந்த இந்த இருக்கக்கூடிய ரெண்டு திருவடிகளை என்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் பார்க்க போகிறேன்னு இவர்களுக்கு அந்த மாதிரி கவலையே இல்லை. பெருமாள் நேரவே எழுந்தருளியிருக்க, நேர எழுந்தருளியிருந்த பெருமாள் மறைந்த உடனே நாங்கள் பார்த்துட்டே இருந்ததை, கதா புனசங்க ரதாங்க கல்பக ஜாரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமூர்த்தானம் அலங்கரிஷ்யதி. திருப்பி அந்த கண்ணனுடைய திருவடியை எப்படி என் தலையில் வச்சுக்க போகிறோம்னு கோபிகைகள் வருத்தப்பட்டு எம்பெருமான் திருவடியை பற்றி பாடின பாசுரமாக இது அமைந்திருக்கு. திருவடி எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்றத ஆழ்வாரும் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு அந்த திருவடிகளில் தான் சரணாகத்தியை பண்ண வேணும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட அழகான திருவடி. இன்னும் திருவடியை பற்றின விஷயங்கள்லாம் தொடரப்போகிறது. கோபிகைகளுடைய புலம்பல் நிற்கல்ல, இன்னும் புலம்பல்களை எல்லாம் பார்த்து அப்புறம் பெருமாள் அவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறாருந்தையும் நாம் சேவித்தோம்னா நமக்கும் அப்படி ஒரு தீராத பக்தி ஏற்பட்டு கண்ணன் மேலே அந்த எம்பெருமான் ருக்மிணி சத்யபாமா சமேத அந்த கோபாலன் திருவடிகளில் நமக்கும் ஒரு ஆறாத காதல் வரவேணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.